60 லட்சம் டன் எடை கொண்ட இந்த கூஃபு பிரமிடில் மொத்தம் 55 லட்சம் டன் சுண்ணாம்பு பாறை, 8000 டன் கிரானைட் பாறை. கிங்ஸ் சாம்பரில் இருக்கிற ஒரு கிரானைட்டோட எடை மட்டுமே 70,000 கிலோ. இதெல்லாம் எப்படி 140 அடிக்கு மேல் உயர்த்தி வைத்தாங்க என்பது மிகப்பெரிய வியப்பு தான். தற்போதைய காலகட்டத்திலேயே இது மிகவும் கடினமான வேலை. ஆனால் அஃபிஷியல் தியரியில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் 900 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஆஸ்வான் குவாரியிலிருந்து இந்த படகு மூலமாக தான் கிரானைட்ஸை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சின்ன குழந்தை கூட நம்பாது. இதற்கு ஏலியன்ஸ் தான் கொண்டு வந்து வைத்தாங்க என்று சொல்லியிருந்தா கூட நம்புற மாதிரி இருந்திருக்கும். மேலும் அஃபிஷியல் தியரியில் இந்த கிரானைட் கற்களை எல்லாம் இந்த மாதிரி காப்பர் மற்றும் மணலை கொண்டு அறுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை உண்மையினே வைத்துக்குவோமே, இந்த கிங்ஸ் சாம்பரில் உள்ள இந்த கிரானைட்களை மட்டுமே எடுத்துக்குவோம். இதை இவங்க சொல்கிற மாதிரி அறுத்தால், அதுவும் ரஃபாக அறுத்தால் மட்டுமே கிட்டத்தட்ட 250 நாட்கள் ஆகும். அப்புறம் அதோட ஃபினிஷிங் மற்றும் கார்னர்ஸை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகியிருக்கும், ஒட்டுமொத்த கிங்ஸ் சாம்பரில் உள்ள அனைத்து கிரானைட்டையுமே அறுக்க எவ்வளோ நாட்கள் ஆகியிருக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். மேலும் இதை செய்ய எவ்வளோ காப்பர் வந்து தேய்மானமாகியிருக்கும் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த தியரிஸ் எல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்றால் முற்றிலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு தியரியில் சோலார் லென்ஸ் வைத்து இந்த மாதிரி கிரானைட்டை உருக்கி கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த கிரானைட்ஸை உருக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல அந்த சோலார் லென்ஸை எப்படி செஞ்சாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். நேட்ரானை சுண்ணாம்புடன் சேர்த்தால் காஸ்டிக் சோடா கிடைக்கும். அப்புறம் காஸ்டிக் சோடா, வாட்டர் மற்றும் ஒயிட் சாண்டை கலந்து 1000 டிகிரிக்கு மேல் சூடு பண்ணால் நமக்கு கிடைப்பது சோடியம் சிலிக்கேட். இதுதான் லிக்விட் கிளாஸ் மற்றும் வாட்டர் கிளாஸ். இதே மாதிரியான ப்ராசஸ் மூலமாக பொட்டாசியம் சிலிக்கேட்டையும் உருவாக்கலாம். இந்த சோடியம் சிலிக்கேட் மற்றும் பொட்டாசியம் சிலிக்கேட்டை ஒன்று சேர்த்து ஒரு கிளே மோல்டில் ஊற்றி 3 முதல் 4 நாட்கள் கழித்து காய்ந்த பின் எடுத்தால் நமக்கு கிடைப்பது டிரான்ஸ்பரன்ட் சோலார் லென்ஸ். இந்த லென்ஸில் சூரிய ஒளிப்பட்டு ஒரே பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த புள்ளியில் அதிகமான டெம்பரேச்சர் உருவாகும். லென்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த புள்ளியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா. உதாரணத்திற்கு 5 மீட்டர் டயமீட்டர் கொண்ட லென்ஸில் 1800 டிகிரி முதல் 2000 டிகிரி வரை டெம்பரேச்சரை உருவாக்க முடியுமாங்க. இந்த டெம்பரேச்சர் லிட்ரலாக எல்லாத்தையுமே உருக்கிவிடும். அதில் இந்த கிரானைட் மற்றும் எம்மாத்திரம் அந்த கிரானைட்டையும் உருக்கி எரிமலை குழம்பு போல மாற்றிடுமாங்க. அதை ஒரு கிளே மோல்டில் ஊற்றி பெரிய பெரிய கிரானைட் பாறைகளாக உருவாக்குறாங்க. உடனே நீங்கள் இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்கலாம். கீசாவிலிருந்து 900 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஆஸ்வான் கிரானைட் குவாரியில் இருக்கிற இந்த அன்ஃபினிஷ் ஆப்லிஸ்க் தான் இதற்கான ஆதாரங்க. இந்த அன்ஃபினிஷ் ஆப்லிஸ்கை பற்றி நிறைய நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பார்த்தால் இந்த டாலரைட் பாலை வைத்து இப்படி அடித்து அடித்து உருவாக்குன மாதிரி இருக்கா, இல்லை யாரோ அந்த கற்களை கரண்டி வைத்து ஸ்கூப் மாதிரி எடுத்த மாதிரி இருக்கா என்பதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சைட்டில் இருக்கும் ஒர்க்கர்ஸ் பெரிய கிரானைட்ஸை சின்ன சின்ன பீஸாக மாற்றுவது தான் அவர்களுக்கு வேலை. இந்த மாதிரி 30 சென்டிமீட்டர் முதல் 40 சென்டிமீட்டர் அளவுள்ள பீஸை மால்டன் கிரானைட்ஸ்கிட்டிருந்து ஸ்டோன் செவல் மூலமாக எடுக்கிறாங்க. அது குளிர்ந்த பின் 900 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கீசாவுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்து அங்கே மீண்டும் உருக்கி ஒரு கிளே மோல்டில் ஊற்றி பெரிய கிரானைட்டாக மாற்றினாங்க. எவ்வளோ வால்யூம் கிரானைட்டை எடுக்கிறாங்க என்று கணக்கு வைத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்பில் கிரானைட்டை எடுக்கிறாங்க. இந்த டாலரைட் பாலை பாருங்கள், இது கண்டிப்பாக கிரானைட் லாவா ஃபார்மில் இருக்கும் பொழுது விழுந்ததாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா இயற்கை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே செய்யாதுங்க. மேலும் ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாயின்ஸ் மற்றும் ஃப்ராக்சரே இல்லாமல் கிரானைட் வந்து இயற்கையாக உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி கட்டிங் மார்க்ஸ் எல்லாமே யாரோ சோலார் லென்ஸை வைத்து விளையாண்டது போலவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணமோ தெரியல, சடனாக இந்த சைட்டை வந்து கைவிட்டுறாங்க. கிரானைட்ஸை எப்படி எகிப்தியர்கள் உருக்குனாங்களோ அதே மாதிரி பல வகையான கற்களை உருக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறதுங்க. இதற்கு வேற என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மெனுக்கார பிரமிடு அருகில் இந்த மாதிரி ஒரு பேசல்ட் பாறை இருக்குங்க. இதை பார்த்தால் கண்டிப்பாக இது உருக்கி தான் ஊற்றியிருக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக புரியுங்க. ஏன்னா பேசல்ட் பாறை இரும்பை விட ரொம்ப ஹார்டானது. இது காப்பர் மற்றும் மணலை வைத்து இந்த மாதிரி அறுக்கவே முடியாதுங்க. மேலும் சோலார் லென்ஸை 1000 வருடங்களாக மறைத்து வைத்திருக்கிறாங்க. இதோட டிசைனை மறைமுகமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை மறைத்து வைக்க வேண்டும் என்று பார்த்தால், சோலார் எனர்ஜி ஃப்ரீயாக எல்லாருக்குமே கிடைக்கும். அப்புறம் அவங்க இவங்களே யாரோட உதவியுமே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் கட்டி விடுவார்கள். மேபி இதுவும் கூட அந்த சோலார் லென்ஸ் மறைத்து வைத்ததற்கான காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த தேரியை நம்புகிறீங்க? இந்த அஃபிஷியல் தேரியவா, இல்லை கிரானைட்டை உரிக்க ஊத்துற தேரியவா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறுகுறுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.